வணக்கம் நண்பர்களே, நடிகர் அஜித் அவர்கள் நடிக்கக்கூடிய விடாமுயற்சி படத்தோட கடைசி ஷெட்யூல் அந்த ஷூட் வந்து பாத்தீங்கன்னா அஜர்பைஜான்ல நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜித் கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமா அவர் வந்து போயிட்டார். ஏன்னா புரூஸ் வந்து ஒரு காசு கஷ்டத்துலதான் அந்த படத்தை வந்து ஃபைனல் ஷெட்யூல் எடுத்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில வந்து பாத்துட்டீங்கன்னா அஜித் மனைவி சாலினிக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா சின்னதா ஒரு சர்ஜரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் அறிவுறுத்திருக்காங்க. அவங்களோட அறிவுறுத்தலின்படி அந்த சர்ஜரி வந்து நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி முன்னாடியே கொடுத்துட்டு தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷூட்டிங்ல போய் கலந்துக்கிட்டு அந்த ஷூட் எல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வரல சாலினி அவர்கள். ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஆப்ல நம்ம அஜித் அவர்களுக்கு சந்திச்ச அந்த போட்டோ வந்து பாத்துட்டுன்னா மென்ஷன் பண்ணி லவ் ஃபார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சாலினி அவர்கள் வந்து அவங்களோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அஜித் அவர்களோட ரசிகர்கள் வந்து எல்லாருமே அவங்களுக்கு என்ன ஆச்சு, சாலினி அவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எதனால அந்த ஆபரேஷன் நடந்துச்சு அப்படிங்கிறத எதையுமே சொல்லல. பொதுவா அவங்களுக்கு உடல்நிலை இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத மொட்டையா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிப்படுத்தவே இல்லை. அந்த போஸ்டரை பார்த்தா எல்லாருமே வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்பவே அவங்க கூடிய சீக்கிரம் வந்து குணமாகி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லாம சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க, வேண்டிக்கிறாங்க கடவுளை. சோ அவங்க கூடிய சீக்கிரம் பூரண குணமடைஞ்சு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வேண்டிக்குவோம்.